ராகவில் இது மர்ம தேசம், உங்களுடன் கீதா. திருமதி சத்யா அவங்க வீட்டில் நடந்த அமானுஷ்யமான சம்பவங்களை பற்றி நம்மோடு பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு சம்பவம் என்னன்னாக்கா, அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு கருப்பு உருவம் கபட்க்கு மேலே உட்காந்து அங்கேருந்து பாஞ்சு அவங்க பேபி மேலே விழுவ பார்த்தது. அதுக்கப்புறம் வேற இன்னும் என்னெல்லாம் அங்கே நடந்துச்சு திருமதி சத்யா? அதேதான், ஹஸ்பண்ட் என்ன செஞ்சாரு, இவர் வந்து இந்த வேலைக்கு போகும்போதே ஒரு 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 மணி மாதிரி கிடைச்சிருக்கோம். அது எப்படி சொல்றது, நான் அது ஒரு மணி, நம்ம அந்த ஜப மாலை சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு மாலை எங்கேயோ கிடைச்சிச்சுன்னு சொல்லி அதை எடுத்துட்டு வந்தாரு. அதை அவரு கழுத்துல போட்டுக்கிட்டு அவருக்கு வந்து யாரோ அமுத்துற மாதிரி ரொம்ப வெயிட்டா, உடம்புல ரொம்ப வெயிட்டா இருக்கு அப்படி சொல்லி நான் ஏசுனேன். கீழேலாம் கிடைக்கிறதுலாம் எதுவும் போடுறீங்க, எடுத்து தூக்கி போடுங்க அப்படின்னு. அது வந்து பெரிய வீடு, பின்னாடி வந்து ஒரு லாட் இருக்கும், உங்களுக்கு சுத்தி வேலி இருக்கும். அதனால அப்ப நான் தூக்கி போட்டேன்னா நான் நினைச்சு வெளியே தூக்கி போட்டுட்டாருன்னு. இவர் என்ன செஞ்சிருக்காரு, பின்னாடி எங்களுக்கு வீடு பின்னாடி லாட் இருக்குல்ல, அங்க தூக்கி போட்டிருக்காரு. அன்னைக்கு ஃபுல்லா ராத்திரி அந்த எங்க வீட்டுல நாய் வந்து சுத்தி 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 சுரத்துது வீட்லயே, எங்க வீடியே சுத்துது. இது வந்து என்னோட ஹஸ்பண்டோட அப்பா வந்து பர்சன் ரூம்ல படுத்திருப்பாரு, அவருக்கு கேட்டிருக்கு. ஒரு ஆள் வந்து மரத்து ஓரத்துல உட்காந்து அழுகுற மாதிரி அவர் கிட்ட காலையில அவரு பேசிட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப வந்து சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு அப்புறம் நான் அவர்கிட்ட வந்து கேட்டேன்னு அவர் சொல்றாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த அவர் அடுத்துட்டு வந்து தூக்கி போடுறதுக்கா போய் தேடுறாரு பின்னாடி. அவர் அவருக்கு என்ன ஃபீல் பண்ணுச்சுன்னு தெரியல, அந்த அவருக்கு என்ன நடந்ததுன்னு எங்கிட்ட சொல்லல. ரெண்டு மூணு நாளுக்கு ஆனதுக்கு அப்புறம் மேபி அவருக்கு என்னமோ நடந்திருக்கு, இல்லைன்னா அதை போய் தேடுறன்னு அவசியம் இல்லையாங்க. அதை எடுத்து தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த நாய் கத்துற சத்தம் அதெல்லாம் நின்றுச்சாங்க. நீங்க அவர்கிட்ட கேக்கலையா, நீங்க அதை திருப்பியும் தேடுறீங்க அப்படின்னு? இல்ல இல்ல, அவர் ரொம்ப இப்ப எப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப என்கிட்ட சொல்ல மாட்டாரு, பயந்துருவேன்னு சொல்லிட்டு ரொம்ப விஷயம் சொல்ல மாட்டாரு. என்னதான் நடந்துச்சு, அந்த உருவம் என்ன தெரியல, எங்கயும் போய் பாக்கல, கேக்கல. இல்ல இல்ல, நான் கேக்கல. ஆனா அது உண்மையா நடந்தது, நான் போய் சொல்லல. அது அது நடந்த நான் பாப்ப இப்ப என்னோட ஃபர்ஸ்ட் பேபிக்கு 14 வயசு, அதுக்கப்புறம் தான் காஞ்சினாலாம் வந்துச்சு. அந்த காஞ்சினால கூட ஒரு ஷேடோ மாதிரி காட்டுவாங்க, அது கூட இன்னும் டார்க்கா இருக்கும். அது காஞ்சினா ஃபர்ஸ்ட்ல ஷேடோ வந்தது கதா, அந்த மாதிரி டார்க்கா இருக்கும். அது இன்னும் டார்க்கா, அந்த கண்ணு மட்டும்தான் கிட்டா. ஐயோ ஐயோ ராமா, இந்த கண்ணு. ஓகே ஓகே, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே ஓகே, மர்ம தேசத்தில் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364491333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க.